ஆலம்குளம் தொகுதி திமுக எம்எல்ஏவான பூங்கோதை அருணா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராமசுந்தரம் கேட்கலாம். வணக்கம் ராமசுந்தரம், தற்பொழுது ஆலம்குளம் தொகுதி திமுக எம்எல்ஏ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க, காரணம் என்ன விவரங்கள்? அதாவது ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதியுடைய எம்எல்ஏ பூங்கோதை ஆலடியர்னா தற்பொழுது நெல்லை சந்திப்பில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். நேற்றைய தினம் வந்து கட்சி நிகழ்ச்சிகள் மற்றும் மாவட்ட ஆட்சியர் சந்திப்பு நிகழ்ச்சி உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட நிலையில இன்று அதிகாலை அவருக்கு உடல்நலம் சரியில்லாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக தற்பொழுது நெல்லை சந்திப்பில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அவர் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக மருத்துவமனை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. என்ன காரணத்திற்காக அனுமதிக்கப்பட்டார் என அவர்கள் உதவியாளரிடம் கேட்டபோது வாந்தி மயக்கம் உள்ளிட்ட பிரச்சனை இருந்ததாகவும், இன்று காலையிலிருந்து மிகுந்த உடல் சோர்வு ஏற்பட்ட நிலையில் இருந்ததாகவும், தற்பொழுது அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் மருத்துவமனை அந்த எம்எல்ஏவின் உதவியாளர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது அவரை சந்திப்பதற்காக நெல்லை மத்திய மாவட்ட திமுக செயலாளர் அப்துல் வஹாப், நெல்லை சட்டமன்ற உறுப்பினர் ஏஎல்எஸ் லட்சுமணன் உள்ளிட்டோர் மருத்துவமனையில் வந்து சந்தித்து அவரை பார்ப்பதற்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே போல திமுகவின் அமைப்புச் செயலாளர் ஆர் எஸ் பாரதி உள்ளிட்ட திமுகவின் முக்கிய நிர்வாகிகளும் தென்காசியில் நிகழ்ச்சியில் இருப்பதாக நிகழ்ச்சியிலிருந்து அங்கு விரைந்து கொண்டிருப்பதாகவும் ஒரு தகவல் வெளியாகிறது. தற்பொழுது திமுக பிரமுகர்கள் முக்கிய பிரமுகர்கள் அனைவரும் தனியார் மருத்துவமனையில் குவிந்திருக்கிறார்கள். தற்பொழுது அதிதீவிர சிகிச்சை பிரிவுல பூங்கோதை எம்எல்ஏக்கு அந்த சிகிச்சையானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. நன்றி ராமசுந்தரம், உங்களுடைய விரிவான தகவலுக்கு.